வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தினம் தினம் 10 மேக்ஸில் நாங்கள் தான் கெத்து அப்படின்ற ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம டெய்லியுமே மேக்ஸ் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th நியூ புக் பிளஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் வகுபடும் தன்மைன்ற ஒரு டாபிக் இருக்குது, சரிங்களா? இது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க. இது நம்ம டெப்த்தாக பார்த்துட்டோம், புது புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே சேர்த்து அழகாக பார்த்துட்டோம். இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒருங்கிணைச்சி ஒரு PDF-ஆ, எத்தனை கொஸ்டின் கொஞ்சம் நீங்களே பாருங்களேன், 56 கொஸ்டின் ஒரே PDF-ஆக கொடுத்துருக்கேன். இந்த PDF ப்ளஸ் இதில் இப்போ 56 கொஸ்டின் நடத்திட்டோம். இதில் உங்கள் கிட்ட எதனா ஒரு கொஸ்டின் வந்து வகுப்படும் விதியில் சார் இது வந்து எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்கணும் விரும்புகிறீங்களோ அதுக்கான ஒரு ஆப்ஷனும் வச்சுருக்கேன். ஸோ அது இங்கே என்ன பண்ணலாம், உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற கொஸ்டின் நீங்கள் அதில் பதிவிட்டிங்கன்னா, ஸோ இதில் நிறைய அந்த கொஸ்டினுக்கு நான் வந்து ஷார்ட்கட்லேயே சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ இந்த வகுப்படும் விதியில் மட்டும்தான் இப்போத்திக்கு, சரிங்களா? இது மாதிரி நம்ம ஒவ்வொரு சாப்டரும் முடிச்சோம்னே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க போகிறோம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் அந்த கொஸ்டின் நீங்கள் அதில் பதிவிட்டிங்கன்னா எனக்கு வந்துடும், நான் வந்து அதுக்கு ஷார்ட்கட்டில் சொல்லிடுவேன். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம், இதோட ஆன்சர் கீ கொடுத்துருக்க மாட்டேன், அப்படி தான் இருக்கும். இந்த ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பூடிகளானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் உங்கள் தலையை வாங்க போகிறதில்லை, டிஸ்லைக் பண்ணிட்டு ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருணும், இந்த மாதிரி நத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்ருங்க, சரியா? சரி, இப்போ நம்ம டெய்லியுமே வந்து கரண்ட் அஃபேர், மேக்ஸ் டெஸ்ட்டு, அதே மாதிரி புக் பேக் கொஷின்ஸ் ப்ளஸ் தமிழ்னு எக்கச்சக்கமாக வச்சுன்னு இருக்கோம். எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் அதில் பார்த்து ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதிருங்க, சரிங்களா? சரி, இப்போ என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னாவே டேட் வைஸாகவே நான் சொல்லிகிட்டு இருப்பேன். இது வந்து இப்போ பாருங்கள், 2019 குரூப் ஒன்ல இந்த மாடலில் கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி எப்பப்போ கேட்டாலும் அங்கே பாருங்கள், 2019 குரூப் டூ, அது வந்து 2019 குரூப் டூ நடக்கல அந்த மாடல் கொஸ்டின், 2018 அது மாதிரி எல்லாத்தையுமே இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சைட்லேயே வந்து புது புக்குனா புது புக்கு, பழைய புக்குனா பழைய புக்கு, ப்ளஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே தெளிவாக கொடுத்துட்ருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 56 கொஸ்டின். நீங்களே யோசித்து பாருங்கள், 56 கொஸ்டினுக்கு மேலே எங்கே இருக்குது? 2021 கூட கேட்டிருக்காங்க பாருங்கள், 13/1/2021 இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. ஸோ அப் டு பாட்டம்லேருந்து ஃபுல்லாகவே நான் பார்த்துட்டேன். எனக்கு கேட்டிங்கன்னா இதுவே போதும் தான் நான் சொல்வேன், எல்லாமே இதில் கவர் ஆகிடுச்சு, ஸோ இதுவே போதுன்னுவேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அந்த டவுட்டு கேட்டுக்கலாம், எப்படின்னு நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் தான் இதுக்கான ஆன்சர் கீ, இதை பாருங்கள் இங்கே எழுதியிருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், ஆன்சர் கீ பார்த்தல நான் எல்லாமே சொல்லிடுறேன், ஒன் பை ஒன்னாக உள்ளே போய் உங்களுக்கு காமிச்சிடறேனே, சரிங்களா? கவனிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வீடியோ லிங்க்கு இங்கே கொடுத்துட்டேங்க பாருங்கள், பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது இல்லையா, ஜஸ்ட்டு நீங்கள் அதை டச் பண்ணாவே போதும். இங்கே நீங்கள் இந்த பகுதி 1 இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணாவே போதும், உங்களுக்கு வந்து இதற்கான ஷார்ட்கட் வீடியோ கொண்டு போயிடும் நம்ம யூடியூப்பில். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் பார்க்க தேவையில்லை, பார்க்காதவங்க நீங்கள் ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணாவே போதும், கொண்டு போயிடும், சரிங்களா? ஸோ உங்களுடைய கொஷின்ஸ், உங்களுடைய கேள்விக்கு பதில் செய்கிறதுக்கு இதை இந்த பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே இதில் சொல்லிட்டுனா இப்போ பாருங்கள், நான் அந்த ஏரியாவுக்கே போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த 56 கொஸ்டினுக்கு ஆன்சர் கீ கொடுக்கல, அதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். எப்படிலாம் உங்களை வந்து அந்த மேக்ஸை வந்து ஈர்ப்புத்தன்மையை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இது பாருங்களேன், நான் இங்கே இருங்க இந்த எடிட் பட்டனில் வச்சுருக்கேன், எடிட் இது ஆப்ஷனு எதுவும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் கவனிங்க கவனிங்க, உங்கள் நீங்கள் வச்சுருக்க PDF-ல வந்துடும், நாங்கள் வீடியோனால அந்த எடிட் ஆப்ஷன் வச்சுருக்கேன், ஜஸ்ட் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோமான்னு கேட்குது, ஓப்பன் கொடுத்துருங்க, கேன்சல் கொடுத்தா இது ஆகிடும், சரிங்களா? ஓப்பன் கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே லைன்லேயே வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? அதாவது மொபைல்லையே
அதுவே அழகாக கொண்டு போங்க, நீங்கள் எந்தமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஓகேவா? ஸோ அழகாக கொண்டு போயிடும், கொண்டு போனோம்னே இது நம்ம வெப்சைட்டுக்கு வந்தாச்சு, சரிங்களா? ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டோம்னே எங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, எங்கே பாருங்கள், ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு இருக்கா, அந்த பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே எல்லா க்வெஸ்டனும் இங்கே டிஸ்பிளேல ஆகும். என்னப்பா இங்கேயே ஆன்சரை காணுமே நீங்கள் நினைக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா அதாவது உங்களை வந்து இந்த மேக்ஸ் வந்து எளிமையாக ஆன்சர் கீ கொடுத்துட்டுன்னா நம்ம கண்ணை முடிஞ்சு தூங்கினே கூட அட்டன் பண்ணுவோம், ஏ ஃபஸ்ட்டுக்கு ஏவா ரெண்டாவதுக்கு பியா அப்படின்னு நினச்சின்னு போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ இதில் கொடுத்துட்டுமா நீங்கள் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஆன்சர் என்ன நீங்கள் அதாவது அது வந்து PDF-ஆக கொடுத்துட்டு அதை நீங்கள் கையில் வச்சுக்க போகிறீங்க, வேணா ப்ரிண்ட் கொடு ப்ரிண்ட் அவுட் கூட போட்டுக்கலாம், நீங்கள் அங்கே ட்ரை பண்ண வேணாம் டெஸ்ட்டை, அது கரெக்டாக ஆன்சர் கீ போட்டுக்கலாம். அப்போ இந்த 56 க்வெஸ்சனும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஆசை பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இவன் ஆப்ஷன் ஏ கரெக்ட் பா அப்படின்னு கிளிக் பண்ண பாருங்க. ஸோ கரெக்டாக அந்த ஆசை பச்சை கலரில் இருக்கும், தப்பாக இருந்துச்சுன்னா இதே ஆப்ஷன் இங்கே பாருங்களேன், சி அழுத்தும் போது தப்புன்னா ரெட்டில் காமிக்கும், இங்கே பாருங்கள் எந்த நாளும் அங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ நான் எந்த ஆப்ஷன் கரெக்டாக அதை டச் பண்ணனா அங்கே பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை நான் டச் பண்ணாவே கரெக்டாக இருந்தால் க்ரீனில் வரும், இப்போ பச்சை கலரில், தப்பாக இருந்தால் சிகப்பு கலரில் வரும். நீங்கள் பாருங்கள் எல்லா ஆப்ஷனுட்டு, ஸோ எது கரெக்டோ அது மட்டும்தான் உங்களுக்கு என்ன காமிக்கும், க்ரீனில் காமிக்கும், புரியுதுங்களா? அந்த பாக்ஸ் அழுத்தணும், அதுதான் அந்த பாக்ஸில் வந்து டச் பண்ணோம்னே ப்ளூ கலர் வர மாதிரி நம்ம வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக போடுறோம் அப்படின்னு. நீங்கள் ஆன்சர் போட்டு பாருங்கள், டைமர் இல்லை, ஏன்னா நம்ம டைமரோட டெஸ்ட் ஆல்ரெடி வச்சுருக்கோம், டைமர்லாம் கிடையாது, அப்படியே நான் கொடுக்குறோம். இதில் நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஏவா கரெக்டாக இல்லை தப்பாக போச்சு, அப்போ பியா எஸ் பி கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் PDF எடுத்ததில் டிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மேக்ஸை வந்து அங்கே PDF-ம் இல்லை கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களை வந்து என்ன பண்ணிட்டோம், ஆன்சர் கீ போடுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கிளாஸும் கவனிச்சுட்டு இருப்போம், நோட்லேயும் இருக்கும், ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஞாபகம் வரும், இது எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் 56 க்வெஸ்சன் இருக்கும், இதுக்குள்ள மார்க்லாம் வராது, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான். நம்ம மார்க்கோட ஆன்லைன் டெஸ்ட் டெய்லியுமே வச்சுட்டு இருக்கோம், இந்த க்வெஸ்சன்லாம் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டாக கொடுத்தது தான், எழுதுனவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எழுதாதவங்களுக்கு இந்த PDF யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி சார், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் நான் அந்த PDF-க்கு போயிடுறேன், போயிட்டு அதில் எப்படி நான் வந்து எப்படி க்வெஸ்சனுக்கு கேட்கறதுன்னு நான் சொல்லிடுறேன், பார்க்குறீங்களா? ஓகே வந்தாச்சு. இப்போ மறுபடியும் நீங்கள் பேக் பட்டன் வந்துவிட்டேன், அந்த PDF-க்கே நான் வந்துட்டேன். இப்போ இந்த PDF-ல இப்போ உங்களுடைய க்வெஸ்சன் கேட்கணும், சரிங்களா? இதை பாருங்கள், உங்கள் கேள்வி பதில் பதிவு செய்வதற்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தா அதேமாதிரி கிளிக்கேன்னு இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள், டச் பண்ணோம்னே மறுபடியும் அதேமாதிரி ஓப்பன் கேட்கும். ஸோ இந்த PDF இருந்தாவே போதும், கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஷார்ட்கட் வீடியோவிலிருந்து எல்லாமே இந்த ஒரு PDF-லே கிடச்சிடுங்க. ஸோ ஓகே ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணோம்னே அதே மாதிரி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுவே இன்னொரு பேஜ் கொண்டு போகும், இன்னொரு பேஜ் கொண்டு போனா அதுலயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட க்வெஸ்சன்ஸ் நீங்க டைப் பண்ணிக்கலாம், நான் காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இங்க கீழே வாங்க, இதுல வந்தவொடனே பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறதும் இதில் தான் இருக்குது, சரிங்களா? இந்த லிங்க்லேயே நீங்கள் PDF-ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்தேன்னா இது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இது பாருங்கள், இந்த PDF தான் வந்து முதல்ல தெரியும், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு உடனே நல்லா கவனிச்சிங்க, இதை பார்த்துட்டு உடனே இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல டவுன்லோட் ஹியர்னு இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னே இங்கே பாருங்கள், டைம் ரன் ஆகிறது உங்கள் கண்ணுக்கு தெரியும், 11:12, ஏன்னா வந்து டக் டக்குன்றதால அந்த வியூஸோட கவுண்ட்டே வர மாட்டேங்குது வெப்சைட்டில் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு டைமர் வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப ப்ரொசீஜர்லாம் இல்லை, பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு டவுன்லோட் பட்டன் இங்கே காமிச்சிடுது, சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆகிடும், டவுன்லோட் ஆகிடும், சரிங்களா? நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அந்த டைமர் மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நான் கீழே ஃப்ரீ PDF டவுன்லோட் கொடுக்குறேன், சரிங்களா? சார் நீங்கள் கேட்டது க்வெஸ்சன்னா தோயிருக்கு பாருங்கள், வந்துட்டேன். இதுலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கான அந்த உங்களுடைய கேள்விகள் நம்ம கொடுத்துருப்போம், அதாவது தினம் தினம் 10 மேக்ஸில் நாங்கள் தான் கெத்து. இதில் வந்து இப்போ நம்ம என்ன டாபிக் பார்த்துருக்கோன்னா வகுப்படும் விதிகள் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது சார், இந்த சம் வந்து ஆன்சரே
வரல நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி அப்படின் இருந்தா just இதல என்ன பண்ணுங்க உங்களுடைய நேம் எழுதிங்க சரிங்களா இந்த இடத்துல உங்க நேம் வந்து டைப் பண்ணீங்க உங்க நேம் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் உங்களுடைய கேள்வி சரிங்களா நல்லா நீங்க ஆப்ஷனோட போடுங்க வெறும் क्वेश्चन மட்டும் போட கூடாது ஆப்ஷனோட போணும் ஆப்ஷன் ஏ பி சி அப்படினு கொடுத்து நீங்க இதல போட்டுட்டு just இங்க சப்மிட் பண்ணா போதும் எனக்கு வந்துரும் क्वेश्चन சரிங்களா சோ நீங்க போட்ட क्वेश्चनக்கு நான் வந்து என்ன பண்ணிடலாம் அதுக்கான ஆன்சர் வரலனா அது என்ன தீர்வு தப்புனா தப்புன்னு சொல்லிறற கரெக்ட்னா கரெக்ட் சோ என்ன ஷார்ட்கட்ன்றது நம்ம சொல்லிடலாம் சரிங்களா சோ இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் முடிக்க முடிக்க உங்களுக்கு PDF நான் கையில கொடுத்துறேன் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட் இருக்கிற क्वेश्चनோ இதல நீங்க டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா டிஸ்கஷன் நானே பண்ணி உங்களுக்கு ஆன்சர் சொல்லிறேன் இவ்வளவுதாங்க சோ கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்க ஒரு வகுப்பு விதியில 56 क्वेश्चनுக்கு மேல என்ன இருக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம் சோ இது ஃபுல்லாவே கொடுத்துட்டோம் பார்க்காதவங்கள நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதிலே நான் காமிக்கறேன் பாருங்களா இந்த இடத்துல நீங்க வந்துட்டீங்கனா உங்களுக்கு வந்து கீழ வந்து அந்த பார்ட் 1 பகுதி 1 பகுதி 2 பகுதி 7 வரைக்கும் இருக்கும் சரிங்களா அத நீங்க just டச் பண்ணாவே போதும் அதுக்கான வீடியோ லிங்க் கொண்டு போய்டும் நீங்க அங்கே ஷார்ட்கட் பார்த்துக்கலாம் சோ ஒரே PDFல ஷார்ட்கட்டும் சொல்லிட்டேன் அதே மாதிரி ஆன்சர் கீயும் தனியா கொடுத்துட்டேன் உங்களுக்கு நிறைய ஃபேஸ்ஓட கொடுத்துட்டேன் நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம் சோ இது நீங்க அப்படியே உங்களுக்கு சிலர்லாம் வந்து நோட்ல எழுதிறதுக்கு இதுவா இருந்தா இந்த PDFல நீங்க இங்க பாருங்க இவ்ளோ ஃபேஸ் இருக்கு இந்த ஃபேஸ்லயே உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் புரிஞ்சுச்சோ அதை எழுதி வச்சுக்கிட்டு இதுவே நோட்ஸா மாத்தி கந்தித்தான் அதனாலதான் நான் இவ்வளோ ப்ரொசீஜரோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ இவ்வளவு தாங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ தான் பாருங்க இதை நான் சொல்லிடுறேன் பாருங்க பகுதி 1 பகுதி 2 இருக்கலையே அதை ஜஸ்ட் கை வைங்க கை வச்சே போதும் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க்கு கொண்டு போயிடும் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எல்லாரும் சேஃபா வீட்டுல பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஹெல்த் நல்லா வச்சுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்